இந்த வருட ஐபிஎல் சீசன் முழுக்க இதுவரையிலும் ஒரே ஒரு அதிசயம் மட்டும் இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதுவும் கடந்த 17 வருட ஐபிஎல் வரலாறுல இப்படி ஒரு சம்பவம் தொடர்ந்து எல்லா மேட்ச்லையும் நடப்பது என்பது இந்த சீசன்ல மட்டும்தாங்க. ஆமாங்க, லக்னோ வெர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச கேகேஆர் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருந்தாங்க. அதுவும் இந்த மேட்ச் நடைபெற்றதோ கேகேஆர் அணியோட ஹோம் கிரவுண்டில். ஆக அந்த அட்வான்டேஜோட கேகேஆர் அணி பந்து வீச களமிறங்க, அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய லக்னோ அணியிலோ கேஎல் ராகுல் மற்றும் நிக்கோலஸ் பூரணை தவிர்த்து மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொதப்ப, அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவில் 161 ரன்கள் எடுத்திருந்தது லக்னோ அணி. இதனால் இந்த எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய கேகேஆர் அணியிலோ ஆரம்பமே அதிரடிதாங்க. பிலிப் சால்ட்டோட அதிரடியால் கேகேஆர் அணியோட ரன் ரேட்டோ பவர் பிளேயிலேயே பக்காவாக ஆயிருச்சுங்க. ஆக அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த போட்டியில் கேகேஆர் அணி ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு. அப்படி எதிர்பார்த்தது போலவே ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் கேகேஆர் அணி ஈஸியாக வின் பண்ணி 8 புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியலில் தங்களது 2வது இடத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்க. மேலும் கேகேஆர் அணியோட இந்த வெற்றி தாங்க உண்மையாகவே நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நடந்த இந்த போட்டியில் மட்டும் லக்னோ அணி வின் பண்ணியிருந்தாங்கன்னா புள்ளிப்பட்டியலில் லக்னோ அணி 3வது இடத்துக்கு வந்து நம்ம சிஎஸ்கே அணியை 4வது இடத்துக்கு கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அதே சமயம் லக்னோ அணியோட இந்த தோல்வி வந்துட்டு நம்ம சிஎஸ்கேவுக்கு இன்னொரு விதமான அட்வான்டேஜையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. அது என்னென்னா, இந்த போட்டியில் லக்னோ அணி தோற்று போனதால் ரன் ரேட்டில் கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டாங்க லக்னோ அணி. ஆக ஒருவேளை, அதாவது ஒருவேளை அடுத்து நடக்க போகிற சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அணிகளுக்கான போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி தோத்தாலும் கூட புள்ளிப்பட்டியலில் டப்புன்னு 4வது இடத்துக்கு கீழே இறங்காமல் இதே 3வது இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி லக்னோ அணி தோற்று போனதால் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு 2 விதமான அட்வான்டேஜ் என்பது உருவாகியிருக்கு. ஆனால் ஒன்றுங்க, கடந்த 17 வருட ஐபிஎல் வரலாறில் இந்த சீசனில் மட்டும்தாங்க சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்புக்காக சிஎஸ்கே அணி விளையாடுறாங்களோ இல்லையோ மற்ற அணிகளோட வெற்றி தோல்விகள் அனைத்துமே சொல்லி வச்சது போல் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மட்டுமே நடந்துட்டு வருது. சரி, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.